ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராம் தம்மா சமையல். இப்போ வந்து நம்ம வந்து தீபாவளிக்காக ஸ்வீட்டு சுழியம் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த பூர்ணம் இருக்கு பாருங்கள், இந்த மைதாக்குள்ளே வைக்கிற வந்து இந்த பூர்ணம் வந்து உள்ளே நம்ம வச்சு ஸ்க்ரப் பண்ணி தான் வந்து சுழியம் போடுவோம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த பூர்ணம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இப்போ சுழியம் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து மைதா வந்து ஒரு கால் கிலோ அளவு மைதா நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மைதாவை கரைச்சி தான் நான் வந்து நம்ம அந்த சுழியம் செய்ய போகிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான். நம்ம வந்து ஸ்வீட்டுங்கிற ஸ்வீட்டு போ ஸ்வீட்டில் வந்து நம்ம வந்து முக்கிய நான் அது போடுறதுனால நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துங்க. மேல் மாவுக்கு மட்டும்தான் உப்பு, உப்பு அதிகம் தேவையில்லை. ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஸ்வீட் இருக்குது போடணும், அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு இருந்தால் போதும். உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவு இதை பிறகு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு தான், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல, ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தண்ணி விட்டு நான் நல்லா கலக்கி நல்லா கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுப்போம். விட்டு இதை நல்லா கலக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்படி இருக்கு பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா இந்த வந்து இந்த பூர்ணத்தை இதை உள்ளே போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். இது பாருங்கள், இப்போ வந்து எண்ணெயும் பக்கத்தில் சூடு பண்ணிக்கிட்டுருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு இதை நம்ம சேர்த்துப்போம். இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே கட்டி தின்படும், அப்போ வந்து மைதா வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிட்டு அப்புறம் கையாலேயே இல்லைன்னா முடியலன்னா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலக்கி விட்டு அப்புறமா தண்ணி விட்டுங்க. அப்புறங்க இப்போ நல்லாயிருக்கு, தண்ணி கட்டிக்கிட்டி இல்லை. இந்த மாதிரி பதமாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் தூக்கி நந்தாண்டை போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டான்னு நம்ம வந்து செக் பண்ணிப்போம். கொஞ்சோண்டு மைதா விட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டுறோம். தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடான பிறகு தீயை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோம். அல்லைனா வந்து அப்படியே வந்து கருகி வந்துடும். ஒரே இடத்துல போடாமல் எட்டை போடுங்க, மாற்றி மாற்றி போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிக்காமல் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இப்போ வந்து அப்படியே நம்ம எடுத்துகிறோம். ரொம்ப நாளைக்கு போட்டால் கலர் ஆகிடும். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். பாருங்கள், எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்ததையும் நம்ம போட்டுறோம். இப்படியே நம்ம வந்து ஒரு அஞ்சு அல்லது பத்து பத்தாக நம்ம அப்படியே சேர்த்து போட்டுடலாம். இந்த பாருங்கள், எட்டை போடுங்க, ஒரே இடத்துல போடக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துங்க. நீங்கள் ஒரு பத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கிட்டு நீங்கள் பத்து பத்தாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் போட்டு கொஞ்சம் ஆயிடுச்சுல, நீங்கள் லைட்டாக அப்படி வந்து பரட்டி விட்டுடணும். அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். அதனால் போட்டு கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு ஒரு நிமிஷம் கழிச்சுல நீங்கள் வந்து இந்த கரண்டியாலே லைட்டாக அப்படி வந்து ஒன்று ஒன்றா எடுத்து விட்ருங்க. அல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்படியே கொத்து கொத்தாக வரும். அதுதான் முந்திரி கொத்துன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் வந்து எல்லா சுழியமும் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கே சாஃப்டாக இருக்கும். வந்து பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.